हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स क्लास वीडियो लेसन सेवन मेंस्ट्रुएशन यूनिट एक्सरसाइज सेवन टेंथ प्रॉब्लम पाकपो ए मेटालिक शीट इन द फॉर्म ऑफ अ सेक्टर ऑफ अ सर्कल ऑफ रेडियस 21 सेंटीमीटर हैज सेंट्रल एंगल ऑफ 216 डिग्री द सेक्टर इज मेड इनटू अ कोन बाय ब्रिंगिंग द बाउंडिंग रेडियस टुगेदर फाइंड द वॉल्यूम ऑफ द कोन फॉर्म्ड ओके அதாவது ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க. செக்டார்னா ஒரு சர்க்கிளில் இருந்து கட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஷேப். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் 216 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் என்னன்னா, இந்த கர்வுக்கு பேர் என்ன, லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ இந்த லென்த் ஆஃப் ஆர்க்கு கோனாக ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது இந்த ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணும்போது கோன் ஷேப் கிடைக்கும். அப்படி கோனாக மாறும்போது இது வந்து சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக மாறும். ஓகே, இப்போது சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்க். ஓகே, அதே மாதிரி இந்த ரேடியஸை ஜாயின் பண்ணும்போது அது என்னவாக மாறும்னா, ஸ்லாண்ட் ஹைட்டாக, கோனோட ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறும். ஓகே, இப்போ சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா 2πr ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டு 2π கேபிட்டல் ஆர் எடுத்திருக்கேன். இந்த ஆர் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த ஆர் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன். ஓகே, ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு ஆர் ஈக்குவல் டு 216 பை 360 இன்டு 21. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுவோம். 7 3 ஆர் 21 120. ஓகே, அடுத்து 2 table 6 0 1 0 8. Again 2 table 3 0 5 4 1 5 2 7 2 are 14. Okay, 5 3 are 15 9 3 are 27. அப்ப இங்க நடச்சிருக்க r value 63 by 5 centimeter. Okay, ஸோ இப்போ r value கிடைச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், ஸ்லாண்ட் ஹைட் வேல்யூ அங்கே இருக்குது. ஸ்லாண்ட் ஹைட் எல் இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். இப்போ ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும், ஹெச் ஸ்கொயர் என்ன இருக்குது, சாரி எல் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் என்ன இருக்குது, 21 ஸ்கொயர் மைனஸ் 63 by 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ 21 ஆர் 441. ஸோ 441 மைனஸ் த 63 ஃபைவால் டிவைட் பண்ணுவோம். அப்புறம் 1 5 1 3 2 5 are 10, ரிமைண்டர் 3 0.6. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், 12.6 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகே, இப்போ 441 மைனஸ் த 12.6 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா, 158.76 கிடைக்கும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுவோம், 441 0 0 158.76 பாரோ பண்ணுவோம். இங்கே 10 9 பின்ன வரும் 4 2 point, இங்கேயும் 10 இருக்கும், 2 இங்கே 3 இருக்கும், 13 minus 5 8, இங்கே 3 இருக்கும், 3 minus 1 2. ஓகே, 282. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 282.24 இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கணும், 16.8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல் இருக்குது, ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, வால்யூம் ஆஃப் த கோன். ஓகே, ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு
1/3 πr² h³ unit. Now, 1/3 × 22/7 × r value 12.6 × 12.6 × h value 16.8. Okay. So, in the numerator, yella namakku multiply panna enna kadaikumna 5 8 6 7 7.696. Okay. Divided by 21. So, இப்போ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2794.176. So, இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 2794.18 சென்டிமீட்டர் கியூப். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.